பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். சங்கீதம் 6:8-9 வசனங்களிலே வாசிக்கின்றோம். நாமன் நரேன் என்கின்ற 6 படிக்கின்ற ஒரு சிறுவன் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை வாசித்தான். அந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தில் இருந்த அவரது புகைப்படம் அவனை மிகவும் கவர்ந்தது. ஆகவே அந்த படத்தை அவன் தன் கைகளால் வரைந்தான். அப்பொழுது அப்துல் கலாம் அவர்கள் குடியரசு தலைவராக இருந்தார். அந்த படத்தை பார்த்த அவனுடைய தகப்பனார் அவனை மிகவும் பாராட்டினார். மேலும் இந்த படத்தை நாம் அப்துல் கலாம் அவர்களுக்கு அனுப்பலாம் என்று சொல்லினார். அதை கேட்ட அந்த சிறுவனுக்கு ஒரே சிரிப்பு. என்னப்பா காமெடி பண்றீங்களா, அப்துல் கலாம் என்ன என்னுடைய தாத்தாவா, அவர் எனக்கு பதில் கடிதம் அனுப்புவாரா என்று சொல்லி சிரித்தான். ஆனாலும் அந்த கேள்வி அவனுடைய உள்ளத்தை துளைத்துக் கொண்டே இருந்தது. அவன் ஒரு காரியம் செய்தான். ஒரு போஸ்ட் கவர்களே அந்த படத்தை வைத்து அப்துல் கலாம் அவர்களின் முகவரிக்கு அனுப்பினான். 2 அவனுக்கு ஒரு பதில் கடிதம் வந்தது. டியர் நாமன் நரேன், தேங்க்யூ ஃபார் யுவர் டிராயிங் என்று சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் கைப்பட எழுதின ஒரு கடிதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அன்றைக்கே அவன் பிரபலம் அடைந்தான். காரணம், ஒரு உயர்வான மனிதரிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட பதில். அவர்களே, நாமும் இந்த நாளிலே ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு ஒரு உயர்வான தேவனிடம் இருந்து பதில் வருகின்றது. ஆகவேதான் சங்கீதம் 6 வாசிக்கும் பொழுது கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி முதலாவது வாசிக்கின்றோம். 2 கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். 3 கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று வாசிக்கின்றோம். சங்கீதம் 102:1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. அதே 16 திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே ஒரு உயர்வான தேவனிடத்தில் நாம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழுகையின் சத்தத்திற்கு, விண்ணப்பத்திற்கு, ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் தருவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.